எண்ணூரில் கச்சா எண்ணெய் கலந்த தண்ணீரை சேகரித்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு நடத்தியதில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட மிக அதிகமான பினால் எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்திருப்பது தெரியவந்துள்ளது கொற்றளை ஆற்றின் கழிமுகம் சிபிசிஎல் ஆலையின் தெற்கு வாயிலில் உள்ள மழைநீர் வடிகால் எண்ணூர் கழிமுகம் ஆகிய மூன்று இடங்களில் மாதிரிகளை சேகரித்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் ஆய்வு மேற்கொண்டது அதில் கொற்றலை ஆற்றின் கழிமுகப் பகுதியில் ஒரு லிட்டர் தண்ணீரில் நாற்பத்தி எட்டு மில்லிகிராம் பீனால் கலந்திருப்பது தெரியவந்தது ஆனால் பீனாலில் அனுமதிக்கப்பட்ட அளவு ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ஒரு மில்லிகிராம் மட்டுமே அதேபோல் ஒரு லிட்டர் தண்ணீரில் எண்ணூற்று இருபத்தி எட்டு மில்லிகிராம் எண்ணெய் மற்றும் கிரீஸ் இருப்பது ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எண்ணெய் மற்றும் கிரீஸின் அனுமதிக்கப்பட்ட அளவு பத்து மில்லிகிராம் மட்டுமே சிபிசிஎல் ஆலையின் தெற்கு வாயிலில் உள்ள மழைநீர் வடிகாலில் சேகரிக்கப்பட்ட தண்ணீரில் பீனால் பத்து மில்லிகிராம் முதல் பதினெட்டு புள்ளி ஆறு மில்லிகிராம் வரை இருப்பது தெரியவந்துள்ளது அதேபோல் எண்ணெய் மற்றும் கிரீஸ் நாற்பத்தி இரண்டு மில்லிகிராம் முதல் இருநூற்றி முப்பது மில்லிகிராம் வரை இருப்பது ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது எண்ணூர் கழிமுக பகுதியில் சேகரிக்கப்பட்ட தண்ணீர் மாதிரியில் பீனால் இருபத்தி இரண்டு மில்லிகிராம் முதல் இருபத்தி எட்டு மில்லிகிராம் வரையிலும் எண்ணெய் மற்றும் கிரீஸ் எண்பத்தாறு மில்லிகிராம் முதல் நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லிகிராம் வரையிலும் இருப்பது தெரியவந்துள்ளது இந்த ஆய்வின் முடிவில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட தண்ணீரில் மிக அதிகமாக பீனால் எண்ணெய் மற்றும் கிரீஸ் கலந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஆய்வு முடிவுகளை தொடர்ந்து தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் சிபிசிஎல் நிறுவனத்திற்கு முக்கிய உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளது அதன்படி குழாய்கள் அனைத்தும் எண்ணெய் கசிவு ஏற்படாத வகையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் எண்ணெய் கசிவு ஏற்படும் வகையில் இருப்பது கண்டறியப்பட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது மேலும் எண்ணெய் கசிவால் ஏற்படும் சேதம் மற்றும் வாழ்வாதாரம் இழக்கும் மக்களுக்கு சிபிசிஎல் நிறுவனம் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் கூறியுள்ளது